ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு இப்போ ஃபுல் க்ரீம் மில்க்கு 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதோட 1/2 கப் சுகர் சேர்த்திக்கிறோம். இது நல்லா கொதிச்சு அப்படியே கொஞ்சம் திக்காகணும். கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கான்ஃபர் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்லயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். கட்டி இருந்தால் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஸ்மூத்தாக வராது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பால் இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகும். பால் கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை அதில் கலந்துக்கலாம். இது இன்னும் ஊற்றி கொதிச்சுட்டு இருக்க இன்னும் பால் நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் பால் எவ்வளோ ஒரு திக்னஸ் ஆயிடுச்சுன்னு. நம்மளுக்கு போதும் இந்த திக்னஸ்ஸு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேங்கோ பல்ப்புக்கு ரெடி பண்ண போயிடலாம். ஒரு 3 மாம்பழம் எடுத்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து அந்த பல்ப் மட்டும் தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பால் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கிற பல்ப்பு அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சண்டேஸில் நம்ம வீட்டில் செய்யலாம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பேக்கரிஸோ ஐஸ்கிரீம் ஸ்டாலோ எதுக்குமே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக முடியாத மாதிரி இருக்குது. அதனால நம்ம வீட்லேயே இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து ஒரு நல்ல பெரிய ஜாரில் ஊற்றி 2-3 சுற்றிட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு வந்து மிக்ஸை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் ஃப்ரீசரில் வைக்கிறோமோ அதில் ஊற்றிக்கலாம். எல்லா பாலையுமே நம்ம ஜாரில் போட்டு அடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தை ஃப்ரீசரில் வைக்கிறோமோ அதுலேயே ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே 2 மணி நேரம் மூடி போட்டு ஃப்ரீசரில் வைக்கிறோம். திருப்பி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எழுந்திரிச்சு ஒரு தடவை அடிக்கணும். அதனால் இது அப்படியே 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். எல்லா பழையுமே நம்ம ஜாரில் ஊற்றி அடித்தாச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே 2 மணி நேரம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ஸ்மூத்தாக கிடைக்கும். இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஜாரில் ஊற்றி நல்லா ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வரும். இப்போ பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லா ஐஸ்கிரீமே நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் அல்லது ஓவர் நைட் வைக்கணும். நான் இப்போ இன்றைக்கி ஓவர் நைட் தான் வைக்க போகிறேன். மார்னிங் பார்க்கலாம். ஓவர் நைட் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. சூப்பராக மேங்கோ ஐஸ்கிரீம் வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.